ஆனந்தமான இறை வணக்கம், ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சுபத்தன்புடன் வரவேற்கின்றேன். 24/2021 செவ்வாய்க்கிழமை நாளைய தினத்தை பற்றி சொல்லும் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 24/2021 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் என் அன்பான சொந்தங்களுக்கு மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய நான் தினத்துல வந்து திதியை பத்தி பாக்கிறதுக்கு முன்னால ஒரு சில அறிவிப்புகள். அன்பாவே, மந்திரவித்தை வகுப்புக்கு 25ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 25ஆம் தேதி காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு சில பூஜைகள் செய்ய சொல்ல போறேன். அதனால 25க்குள்ள பதிவு பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க, அதனுடைய பதிவு கட்டணங்களை உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நம்ம ஆனந்த ஃபவுண்டேஷன் சார்பா வாட்ஸ்அப் குரூப் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த குரூப்ல நீங்க இணைய விரும்பினா கீழே பாருங்க, லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மூலமா நீங்க எங்களுக்கு குரூப்ல இணைஞ்சிக்கலாம். நாங்க போடக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் எங்களது ஆன்மீக பொருட்கள் பற்றிய விளக்கங்கள் அனைத்துமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உடனுக்குடன் தகவல் வரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் 8:09 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் சஞ்சாரம் செய்கிறது. நாளை அதிகாலை 2:54 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் சஞ்சாரம் செய்கின்றது. நாளை நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கின்றது. நாளை தினத்துல பூராட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்ட தினமாக வருது, இதிலே கவனம் தேவை. நாளை காலை 7:30 to 8:30 இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாகவும், மாலை 4:30 to 5:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாகவும் வருகிறது. நாளை மதியம் 3:00 to 4:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலமாகவும், நாளை காலை 9:00 to 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டமாகவும் வருகின்றது. அன்பானவர்களே, நாளைய தினம் அஷ்டமி, அதனால சிவ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள், அல்லது பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம். உங்க வீட்டில் நீங்க என்ன சொல்றீங்க செய்யறீங்கன்னா, நாளை மாலை 5:30 மேலே 8:30 எப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளம்பரி சங்கு, அல்லது கோமதி சக்கரம், அல்லது சாலி கிராமம், அல்லது சால கிராமம், அல்லது ஸ்படிகலிங்கம், இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதற்கு நாளைக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் விரைவில் தீரும், மனக்குழப்பங்கள் விரைவில் தீரும். பன்னீர் அபிஷேகம் செஞ்சு என்ன பூ கிடைக்கத்தை போட்டு என்ன நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களோ அதை வைத்து ஊதுகுத்தி கற்பூரம் காட்டி தொட்டு கும்பிட்டா போதும். நாளைக்கு இந்த அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இதை சொல்லுங்கள். நாளை தினம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய உங்களுக்காக அந்த இறைவனிடத்தில் நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.